ஹேர் ஃபால் 100% ஆகாது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம். வீட்டில் என்ன முடியல எல்லாமே வந்து ஹெல்த்தியாக ஆக்டிவாக நம்ம பப்பி அவங்க முன்னாடியே வந்து சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து எடுக்கிற மாதிரி தான் மீட்டிங்கும் பண்ணலாம், கேஷ் மீட்டிங்கும் பண்ணுறோம், நம்ம பப்பி பேஸ்லையும் பண்ணுறோம் ப்ரோ. உங்களுக்கு எல்லாருமே வளர்க்குறோம் ப்ரோ, எல்லாருமே எல்லாம் ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே வளர்க்கலாம், இவங்க அவங்கனால எல்லாருமே. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்ககிட்ட வேறு ப்ரீட்ஸ் இருக்கும், அதை பார்த்து அவங்க கற்றுப்பாங்க, பேர்டிங் கற்றுப்பாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுமே தவிர அவங்க ஜெனிட்டிக் இவங்க ஆரிஜின் இவங்க வந்து பிக்கிங் கீஸ் அதுவும் லெசப்ஸோவும் அதுலேருந்து வந்த இவங்க தான் சிக்ஸு. அதான் ப்ரோ இப்போ பேசிக் இப்போ ஒரு சிக்ஸு பப்பி வந்து நீங்கள் ஒரு 40 days வாங்கலாம் ஓகேங்களா. 40 days டிவார்மிங் பண்ணி ஒரு பப்பி டிபி போட்டு கை மெயின்டெனன்ஸு பப்பி மெயின்டெனன்ஸு அடல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொன்னோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பப்பீஸ் நம்ம எல்லாமே காட்ட போகிறோம் ப்ரோ, எப்போவுமே நம்மக்கிட்ட பப்பீஸ் வந்து அவைலபிள். You guys are not subscribe and you're watching this video. Bell icon irukko. Adu ting ting ting. Ha, subscribe. So, yan per vande nariya per therinjirukom ungalku already nam subscribers nariya per therinjirukom. Namma kitta nariya puppies vaangirupanga. Minimum eppome pathina sixu maximum sixu pitbull porthavara namma kitta nariya per vaangirukom. Sixu special pathina namma kitta eppome sixu special. Adanal sixu eppome namma kitta paathirupanga. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கில் இருக்குது ப்ரோ, சென்னை தான் கீழ்பாக் தான். மோஸ்ட்லி நம்ம வந்து சென்னை லிட்டர்மெண்ட் பப்பி தான் ப்ரோ எல்லாருக்குமே மோஸ்ட்டாக கொடுக்குறோம். எல்லாமே வந்து ஹெல்த்தியாக ஆக்டிவாக நம்ம பப்பி அவங்க முன்னாடியே வந்து சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே பப்பீஸ். இல்லை ப்ரோ நம்ம வந்து இப்போ படிச்சுட்டு தான் ப்ரோ இருக்கோம், இது நம்ம வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது ஃபுல்லாக இது பண்ணல, நம்ம இது ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் வேற மாதிரி பண்ணிடலாம், நம்ம இது ஃபுல்லாக பண்ணலாம், நம்ம இது சைடாக தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரெகுலரா எப்பவுமே நீங்க 24 hours எப்ப கால் பண்ணாலும் சிக்ஸு கண்டிப்பா கிடைக்கும், மேல் ஃபீமேல் எப்பவுமே கிடைக்கும். அதே மாதிரி மேல் ஃபீமேல் எல்லாமே ஒரே பிரைஸ் தான், 13,000 ஓகேங்களா. மேட்டிங் ஸ்டட்டுக்கு எப்பவுமே ப்ரோ நம்ம கிட்ட 4 male இருக்கு ப்ரோ, ட்ரைல இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, உங்களுக்கு கோல்ட்ல இருக்கு, லிவர்ல இருக்கு ப்ரோ, இல்ல எந்த மேல்னாலும் நம்ம மேட் பண்ணியும் கொடுத்துடலாம் உங்களுக்கு ஓகேங்களா. மேட்டிங்கும் பண்ணலாம், கேஷ் மேட்டிங்கும் பண்றோம், நம்ம பப்பி பேஸ்லயும் பண்றோம் ப்ரோ, உங்களுக்கு போர்டிங்கும் பண்றோம் ப்ரோ, நம்ம டாய் பிரீஸ் போர்டிங் பண்றோம், நம்ம டாய் பிரீஸ் போர்டிங் பண்றோம் நம்ம. இப்போ சிக்ஸு வந்து யாரெல்லாம் வளர்க்கலாம் ப்ரோ? ப்ரோ சிக்ஸு பொறுத்தவரை உங்களுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் வளர்க்கணும், இந்த மாதிரி பிளேஸ் இருக்கவங்க தான் வளர்க்கணும் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. சிக்ஸு எல்லாருமே வளர்க்கலாம் ப்ரோ, எல்லாருமே எல்லாம் ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே வளர்க்கலாம், இவங்க அவங்கனால எல்லாருமே. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸு காலேஜ் கேர்ள்ஸுக்கு அவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் எங்கனாலும் கேரி பண்ணிட்டு போயிடலாம், ஒரு பேஸ்கெட் இருந்தால் போதும். குட்டி பசங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ரோ, மிச்ச டாக் மாதிரி இவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தைகிட்ட எப்படி வந்து நம்ம பிஹேவ் பண்ணணும், எல்லாமே வந்து ஒரு அடல்ட் டாக்கு தெரியும், தெரியும். பப்பி கூட நம்ம விளையாடுவோம் அவ்வளோதான், மிச்சப்படி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அக்ரேஷன் அதெல்லாம். சில டாக்ஸ் ப்ரோ, சில டாக்ஸ் சில மேல் தான், சில மேல் ரொம்ப அக்ரேஷனாக இருக்கும். ஆமாம் சிக்ஸுல ரொம்ப அக்ரேஷன், அது வந்து சிலர் எப்படி சொல்றது அவங்ககிட்ட வேற பிரீட்ஸ் இருக்கும், அதை பார்த்து அவங்க கற்றுப்பாங்க, கார்டிங் கற்றுப்பாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தவிர அவங்க ஜெனட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க கார்டிங்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு எப்படி சொல்கிறது இவங்க ஆரிஜின் பார்த்தீங்கன்னா டிபர்ட்ல ப்ரோ, இவங்க ஆரிஜின் இவங்க வந்து பிக்கிங்கீஸ் அதுவும் லெசப்ஸோவும் அதுலேருந்து வந்த இவங்க தான் சிக்ஸு. இவங்களை ஒரு ப்ரைடாக வந்து சைனாவில் ஒரு ப்ரைடாக வந்து இவங்களை வளர்ப்பாங்க ப்ரோ அவங்க அப்போ. ஆமாம் ஒரு சைனாவில் இவங்களை ஒரு ப்ரைடாக வளர்ப்பாங்க ஓகேங்களா. அந்த அது அவங்க கார்டிங்க்கு அந்த பர்பஸ் எதுக்குமே இல்லை, ஒரு ப்ரைடு சும்மா ஒரு அது அவங்க ஹேர்லாம் பார்க்க ஒரு லிட்டில் லயன் மாதிரி இருப்பாங்க டாகு. உங்களை ஹேர்லாம் ஃபுல்லாக ஹேர் வந்து ஒரு 11 months வளர்த்தீங்கன்னா ஃபுல் ஹேர் க்ரோத் வந்துடும், ஒரு லிட்டில் லயன் மாதிரி இருக்கும் டாகு, அதுக்காக ஒரு ப்ரைடாக வந்து வளர்ப்பாங்க. க்ரூமிங் கூட நம்ம டோர் ஸ்டெப்லேயே பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ, க்ரூமிங் நம்மளே பண்ணி கொடுக்கலாம், நம்ம வீட்டிலே வந்து கூட டோர் ஸ்டெப் சென்னையில் எங்கனாலும் டோர் ஸ்டெப் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு க்ரூமிங். ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ, சிக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி இருக்கிறது. மிச்ச டாக்ஸ் பொறுத்தவரை எல்லாருமே வந்து வெளியில் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இவங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம், ஹேர் ஃபால் ஆவாங்க அப்படி தான் எல்லாரும் பொறுத்தவரை. அது அப்படியே ஆப்போசிட், இப்போ எப்படி பிட்புல் எல்லாரும் ஆக்கி விட்டாங்க பார்த்தாலே கடிக்கும் அப்படிலாம், ஆனால் இப்போ நீங்கள் பிட்புல் உங்களுக்கு காமிச்சோம் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, அதே மாதிரி தான் உங்களும் ஹேர் ஃபால் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ், அது ஹேர் ஃபால்ன்றது ஆகாது, அதனாலே குழந்தைங்கிட்ட நீங்கள் இந்த பிரீட் உங்களுக்கு கொடுக்கலாம், ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் ஃபால் 100% ஆகாது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம். வீட்டில் என்ன முடியல அங்கங்கே இருக்கும் சாப்பாடு அதெல்லாம், அதுதான் ப்ரோ அதுதான் எல்லாமே அவுட்லுக் எல்லாமே வந்து தப்பு தப்பாக சொல்லி விட்டுறாங்க அவுட்லுக். ஆனால் உண்மையான கரெக்டாக நீங்கள் சிக்ஸ் வளர்க்குறவங்களை கேட்டு பாருங்கள், அதுக்கு ஹேர் ஃபாலே ஆகாது உங்களுக்கு, மிச்சப்படி ஹேர் ரொம்ப ஸ்பீடாக க்ரோத் ஆகும். அதனால நம்ம டெய்லியும் வந்து ஒரு சும்மா மார்னிங் ஈவினிங் மேலே உட்கார வச்சு கோம் பண்ணி விடணும், அப்படி கோம் பண்ணி விட்டாங்கன்னா நாட் நாட்டாக ஆகிடுவாங்க,
அதனால தான் நம்ம க்ரூமிங்கே தேவை. அதிகமா இருக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸ். ஒரு கையளவு தான் ப்ரோ சாப்பிடுமே, அவ்வளவுதான் சாப்பிடும். உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு ராயல் கன நீங்க வாங்கினீங்கன்னா கூட ஒரு மாசத்துக்கு ஒரு 3 கிலோ தான் ஆகும் உங்களுக்கு. இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க, அவ்வளவா இல்ல யார்கிட்டயுமே இல்ல. நம்ம ரொம்ப ரேர், ஒரு 5 இயர்ஸ் பேக்கே உங்களுக்கு ரொம்ப ரேர் தான் இவங்களை பாக்குறது. இப்பதான் வந்து மோஸ்டா எல்லாருக்கிட்டையும் இப்போ அஃபோர்டபுள் பிரைஸ் வந்துருச்சு, இப்ப எல்லாருமே அதனால வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இவங்க ஒரு 30-40 கிட்ட இருந்துச்சு ப்ரோ, நம்ம எடுக்கும் போது 30-40 கிட்ட இருந்துச்சு. நம்ம அப்பெல்லாம் எப்படி சொல்றது, ரொம்ப ரேர் ப்ரோ பாக்குறது. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆயிடுச்சு, எல்லார்கிட்டயும் 6 ஜூஸ் வந்துச்சு. எல்லாருமே பொமரேன் மாதிரி இப்ப 6 வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொமரேன் கூட இப்ப கிடைக்கிற மாதிரி ரேர் ஆயிடும் போல, 6 எல்லார்கிட்டயும் கிடைக்க ஆரம்பிச்சு, ஏன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் வந்துருச்சு. லிவர் கலர் ஃபீமேல் ப்ரோ, இது ஃபீமேல் நம்மளது. இது கரெக்டா 1 இயர் ஆகுது ப்ரோ, வந்து ஆமா. இதே கலர்ல உங்களுக்கு ஃபீமேல் பப்பீஸ் இருக்கு ப்ரோ, அவைலபிளா இருக்கு. இதே கலர் இருக்கு உங்களுக்கு. ஒரு ஷிட்சு வளக்கறேன்னா மார்னிங் வெறும் வயித்துல பப்பி கொடுத்தா அடுத்த நாள் உங்களுக்கு மோஷன்லயே வந்துடும். கரெக்டா வெயிட் செக் பண்ணி கொடுக்கணும் ப்ரோ, ஏன்னா ஹை டோசேஜ் ஆச்சுன்னா பப்பிக்கு ரொம்ப ரிஸ்க். அதனால கரெக்டா வெயிட் செக் பண்ணி கொடுக்கணும் டாக்டர். ஆமா, இப்போ நியூ பெட் பேரண்ட்ஸ்னா டாக்டர் கிட்ட போய் பண்றேங்க. அதுதான் ரிஸ்க் இல்லாம நம்ம எப்பவுமே டாக் ரிஸ்க் இல்லாம வச்சுக்கணும், ஓகேங்களா. சிக்ஸு பொறுத்தவரை ரொம்ப ஒரு ரொம்ப எக்ஸலண்டான ப்ரீடு ப்ரோ, அதுவாங்க ரொம்ப எக்ஸலண்ட். அவங்க உங்களுக்கு எப்படி சொல்ல, சரியான ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் உங்களுக்கு. இது நீங்க ஒரே ஒரு பப்பி நீங்க வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவங்கள நீங்க அதுக்கு மேல வாங்கிட்டே இருப்பீங்க. நீங்க சிக்ஸு லவர்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க ஒன்னே ஒன்று தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 4-5 ஆயிட்டு இருக்கும் வீட்டில், ஒரு 3-4 மாசத்துலயே 4-5 ஆயிட்டு இருக்கும் டாக். ஏன்னா ஈஸி, கரெக்டா 40-45 டேஸ் அந்த ரேஞ்சில வாங்கிடணும் நீங்க கரெக்டா. அதுக்கு மேல நீங்க வந்து 1 மந்த்துக்கு 15 டேஸ் 3 மந்த்ஸ் வரை 15 டேஸ் ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மந்த்லி ஒன்ஸ், ஓகேங்களா. போட்டுடணும். ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஹேர் நல்லா க்ரோத் ஆயிடும் அப்புறம் க்ரூமிங் பண்ண ஆரம்பிச்சிடணும் 2 மந்த்ஸ் ஆகுது க்ரூமிங் பண்ணணும் அப்படின்னா சிலர்லாம் வந்து முடி இருக்கிறது பிடிப்பாங்க, நிறைய ஹேர் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், நிறைய ஹேர் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களாம் வந்து கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு க்ரூம் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் மிச்சப்படி ஃபுட் டீட்டெயில்ஸ்லாம் இவங்களுக்கு இப்போ நம்ம அடல்ட்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ப்ரோ. ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர்சி இல்லைனா நம்ம ஆர்சி தான் மேக்ஸிமம் கொடுக்குறோம் நம்ம இப்போ வர ஆர்சி. உங்களுக்கு மதிய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட் ரைஸ் அந்த மாதிரி வைப்போம், கர்ட் ரைஸ் பருப்பு சாதம் அந்த மாதிரி வைப்போம், ஈரல் லிவர் ரைஸ் அந்த மாதிரி வைப்போம் நம்ம நார்மல் நார்மல். ஆமாம், நைட்டும் நம்ம உங்களுக்கு உங்களுக்கு ஆசி தான் ட்ரை ஃபுட் தான். ஒரு வேலைக்கு பப்பீஸ்னா ஒரு 4 டைம்ஸ் ஃபீட் பண்ணுவோம், அடல்ட்ஸ்னா 2-3 டைம்ஸ் பண்ணுவோம் நம்ம. சிக்ஸ் ஜூஸ் நம்ம மெயின்டெனன்ஸு, பப்பி மெயின்டெனன்ஸு, அடல்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொன்னோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பப்பீஸ் நம்ம எல்லாமே காட்ட போகிறோம் ப்ரோ. எப்போவுமே நம்மக்கிட்ட பப்பீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே ப்ரோ, எப்போவுமே ப்ரோ. இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. அதனால் நம்ம கிளைண்ட் பப்பீஸே நம்மளே எடுத்துப்போம் ப்ரோ. எதுவுமே நம்ம இப்போ ஃபீமேல் கொடுக்குறோம்னா நம்ம அவங்ககிட்ட A to Z எல்லாமே கைட் பண்ணி அவங்க பப்பீஸும் நம்மளே எடுத்துப்போம் சேலுக்கு. நம்ம லிட்டர்மெண்ட்டும் இருக்கும், நம்ம கிளைண்ட் லிட்டர்மெண்ட்ஸும் இருக்கும். நம்ம கிளைண்ட் அப்படியே நீங்களே வளங்க நம்ம விட்டுறது இல்லை ப்ரோ, எல்லாமே நம்ம கைட் பண்ணி. ஒரு பப்பி வாங்கினா கூட அப்படிதான் ப்ரோ, A to Z நம்ம தான் கைட் பண்ணி கொடுக்குறோம் எல்லா பப்பீஸும். அதனால சிக்ஸும் வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வாங்க வீட்டுக்கு வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பப்பீஸை. இப்போ வெளியில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டு பார்க்கணும் அப்படின்னா வீடியோ கால் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு, எந்த பப்பி எந்த மார்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பாருங்க. நம்ம அந்த பப்பியை உங்களுக்கு ப்ரோ, இவங்களாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் ப்ரோ, நிறைய பேர் ரேராக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மேல் பப்பீஸ் இவங்க. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ட்ரை பப்பீஸும் ப்ரௌன் வித் ஒயிட்டில் வருவாங்க.
இவங்க ட்ரை, இவங்க நல்லா டார்க் ட்ரைல வருவாங்க. டார்க் டார்க் ட்ரைல பார்த்தீங்களா உங்களுக்கு பப்பீஸ் டார்க் நிறைய ஒயிட் கேட்பாங்க சில பேர் சிச்சு. ஆமா ப்ரோ, அந்த மாதிரி நிறைய ஒயிட் வச்சியும் இருக்கு டாக்ஸ் உங்களுக்கு. ஒயிட் வச்சி ஆமா, நிறைய வெரைஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் டபுள் டிவார்மிங் டன் ப்ரோ. எல்லாருக்கும் பப்பி டிபியும் டன்னு எல்லாமே ஹெல்த்தியா. இப்போ இப்போ கரெக்டா கிளைண்ட் கிட்ட போற ஸ்டேஜ் இவங்க எல்லாருமே. அதே மாதிரி நம்ம கிட்ட இப்போ 10 பப்பீஸ் பாக்குறீங்க, ஒரு 5 டேஸ் 3 டேஸ் மேக்ஸிமம் 2 டேஸ் ப்ரோ பப்பீஸ். மேக்ஸிமம் 2 டேஸ் இருக்கும். 2 டேஸ்ல எல்லா பப்பீஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் போயிடுவாங்க ப்ரோ. எல்லாமே ஸோ உங்களுக்கு எதுவுமே வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது டாகில். சிலர்லாம் ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரும், ஹெர்னியா அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் வரும் ப்ரோ. அந்த மாதிரி இப்போ இஷ்யூ அப்படி இருந்தால் கிளைண்ட் வீட்டில் இருந்தாலும் நம்ம அந்த பப்பீஸை விட்டு மிச்ச ஹெல்த்தியான பப்பீஸ் தான் கஸ்டமர் கிட்ட போனோம், நம்ம ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லாத கஸ்டமர் கிட்ட போனோம்னு சொல்லி அந்த பப்பீஸ் மட்டும் நம்ம எடுத்து கொடுப்போம் ப்ரோ. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரை நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் ப்ரோ சொல்லுவேன் நம்ம, ஏன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். மேல் வந்து 1 இயர் மேலே மேட்டிங் அக்ரேஷன் வரும். ஆனாலும் சிலர் எனக்கு இல்லை மேல் தான் வேணும்னா மேலும் இருக்கும், மேல் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ப்ரோ. சிக்ஸும் வாங்கணும் மைண்ட் செட் அந்த மாதிரினா நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணுங்கள். இப்போ வெளியில் இருக்கவங்க எங்கேனாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாமே ஹெல்த்தியாக ப்ராப்பராக டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சேரும் உங்களுக்கு பப்பி. சிக்ஸுனாலும் ஃபுல்லாக நம்ம தான் ப்ரோ, பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் கொடுப்போம், குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லை. ஆமாம் ப்ரோ, நம்ம மட்டும்தான் கொடுப்போம், குவாலிட்டியாகவும் இருக்கும் பப்பீஸ். அதேற்ற மாதிரி குவாலிட்டி மேல் ஃபீமேல் 13,000 ப்ரோ, ஒரே ப்ரைஸ் தான். தேங்க்யூ.